Hi friends, welcome to our channel. In this video, we are going to talk about உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குட் நியூஸ். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்காக இந்த நியூஸ் நான் சொல்றேன். தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா திரும்ப இன்னொரு முறை இந்த நியூஸை கேளுங்க, இன்னும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா, நீங்க அரியர் வச்சிருக்கீங்க இல்லை, என்னால் வந்து இந்த அரியர் பேப்பர்லாம் கிளியர் பண்ணவே முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதுவும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3 பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்னால் இதை கிளியர் பண்ணவே முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேர் டிபார்ட்மெண்ட் பேப்பரில் வந்து டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பராக இருக்கும், லைக் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னு ஒரு பேப்பர் இருக்குது, அது வந்து டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்ஸ் இருக்குது, அந்த பேப்பரை வச்சுட்டு என்னால் கிளியர் பண்ணவே முடியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? மேம், பாஸ்ட் ஒரு ஐட்டம் மேம், இன்னும் கூட என்னால் அந்த அரியர் பேப்பரை கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னு இருக்கீங்களா? இந்த ஒரே ஒரு சப்ஜெக்டை வச்சுட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கான குட் நியூஸ் தான், உங்களுக்காகவே உங்களோட ப்ரேயரெல்லாம் வந்து மேபி காட் கேட்டு தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா, நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க 26/8/2020 ஆன அன்னைக்கு கொரோனா நோய் தொற்று காரணமாக இருக்கிற, இப்போ கரண்டாக நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் எக்ஸாம் எழுத தேவையில்லை, அதெல்லாம் நாங்கள் ரத்து செய்கிறோம், அதுக்கான மார்க்ஸ் வந்து ஆஸ் பர் யூஜிசி நார்ம்ஸ் படி நாங்கள் உங்களுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட இது உங்களுக்கு அப்ளிகபிள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயராக இல்லை செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு அப்ளிகபிள். பட் நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது அப்ளிகபிள் கிடையாது, அது ஷுவர். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இது அப்ளிகபிள் கிடையாது. ஈவன் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் யூஜியில், இல்லை நீங்கள் பிஜியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். எதர் நீங்கள் வந்து தொழில்நுட்பம் படிப்பாக இருந்தாலும் சரி, இது வந்து அப்ளிகபிள். அண்ட் நீங்கள் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டில் பிஏ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு இது அப்ளிகபிள். எம்இ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா எம்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அண்ட் எம்சிஏக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து எப்படி நமக்கு வந்து பாஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுவோம், எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதுவோம். அதுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த வெயிட்டேஜை வச்சு தான் நமக்கு பாஸ் மார்க் போடுவாங்க. பட் இப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதை எக்ஸாம்ஸை நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த யூனிவர்சிட்டி அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. ஸோ அதனால் அவங்களை வந்து அக்கார்டிங் டு த லா அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருந்தா மட்டும்தான், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணலைன்னா அப்ளிகபிள் கிடையாது. ஒரு யூனிவர்சிட்டியால் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண வேண்டியது அவங்க யூனிவர்சிட்டியோட அவங்களோட பொறுப்பு. அந்த லா படி தான் இப்போ எல்லாமே நடந்துட்டுருக்கு. இப்போ ஏஐசிடி நார்ம்ஸ் அண்ட் யூஜிசி நார்ம்ஸ் படியும் அவங்களோட வழிகாட்டுதல், அதாவது அவங்களோட நாலேஜ், அவங்க கொடுக்குற அந்த அட்வைஸ் படி தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இன்டர்னல்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் இருக்கும். ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா போதும், நீங்கள் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் நான் வந்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட், நான் எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்டு இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆர்டர் வந்து அப்ளிகபிள் கிடையாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணலை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணவங்க மட்டும்தான் இதில் வந்து எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அது மினிஸ்டர் கூட ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். தயாராக இருக்கிற மாணவர்களுக்கு தான் நாங்கள் வந்து முழு தேர்ச்சி அப்படின்னு நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நியூஸில் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் அரியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத தேவையே இல்லை,
உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாஸ் வந்துடும் அப்படின்றத ஒரு குட் நியூஸ் நான் எனக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அண்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒரு நல்லதுக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபைனல் இயருக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, உங்களோட எக்ஸாம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட எக்ஸாம்ஸ் நீங்கள் நல்லபடியாக எழுதி நல்ல ஒரு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலமாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ.